ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த டெலஸ்கோப்பை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அது வாங்கியும் இதை வாங்கலைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த டெலஸ்கோப்பை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வாங்கியிருப்போம். அப்படி எடுக்கணுன்னா அதுக்கு முக்கியமாக இந்த ஃபோன் அடாப்டர் தேவை. இந்த ஃபோன் அடாப்டரை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் அடாப்டரை நான் பார்க்கும்போது அதோடய குவாலிட்டின் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் அதோடய பேக்கிங் தான் வந்து சரியில்லை. அதை என்னமோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் அதை பார்த்துட்டு சரி ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இங்கே ஐபீஸோடது, அதை வந்து நீங்கள் ஐபீஸை வந்து டைட்டு பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இதை வந்து இப்படி மேலே கீழே கொண்டு போகிறது, அதை வச்சு வந்து ஃபோனை வந்து ஐபீஸ்க்கு கிட்டே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா சில ஃபோன் வந்து சின்னதாக இருக்கும், அப்போ வந்து ஐபீஸ் அண்ட வரைக்கும் எட்டாது அப்படின்றப்போ இப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை வந்து கிரிப்பாக எடுத்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுக்கல. நம்ம வந்து திருப்பி திருப்பி இதை வந்து நீட்டாக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை டைட் பண்ணணும் அந்த மாதிரி. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கணுனாலும் இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் இதை ட்ரைபாடில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஃபோனை வந்து இதில் நம்ம வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இதை லூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இது ரெண்டுமே தனித்தனியாக வந்து வந்துடும். இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா இப்போது இதை நம்ம இப்படி வச்சுன்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து இப்படி இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கினீங்கன்னா உங்களால் கொஞ்சம் தான் கிட்டே வந்து போக முடியும். இதே நீங்கள் இதில் அந்த இதை போட்டிங்கன்னா உங்களால் இன்னும் ரொம்ப கிட்டே வந்து எடுத்துன்னு போக முடியும். இது ரெண்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வைக்கணும். இப்படி ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு கிட்டே வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தூரமாக வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஐபீஸ்லேருந்து. இப்போ இதை எனக்கு தூரமாக இருந்தாலே போதும், அதனால் நான் மேலே இருக்கிறத நான் சுற்றுறேன். அப்படி சுற்றிட்டு எனக்கு நான் இப்படி கிட்ட வேணும்னா கிட்ட, தூரம் வேணும்னா தூரம், நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ஃபோனை வச்சுட்டு ஒன்று தான் தெரியும். ஓகே இப்போ நான் ஃபோனை வந்து எடுத்து நான் இதுக்குள்ளே வைக்கணும். இப்போ ஃபோனை இதுக்குள்ளே வைக்கணும்னா நான் இதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் இதை லூஸ் பண்ணனா இது என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஓகே இப்போது, ஆனால் இப்போ வந்து ஃபோனுடைய கேமரா நடுவில் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வைக்க முடியும். இப்போ சைடில் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிலது செய்ய வேண்டியது இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நான் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இதுக்கு நடுவில் எதிராக ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லை அப்படின்றக்கப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக கேமரா எங்கே இருக்கோ அந்த இடத்துல நடுவில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓகேவா, வச்சுட்டு இதை டைட் பண்ணிடணும். இப்போ வச்சாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட டெலஸ்கோப்பை எடுத்துக்கோங்க. இந்த டெலஸ்கோப்போட அன்பாக்சிங்கும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன், அப்படி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து லூஸ் பண்ணி இதை வந்து பெருசாக்கணும். ஏன்னா இது இந்த இடத்துல தான் நம்ம டெலஸ்கோப்பை ஃபிட் பண்ண போகிறோம். லூஸ் ஆக்கிட்டு டெலஸ்கோப் இது மேலே வச்சுட்டு திருப்பி நீங்கள் இதை சுற்றிங்கன்னா அது டைட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம லூஸ் பண்ணி டெலஸ்கோப் அந்த ஐபீஸ் உள்ளே வச்சுட்டு நீங்கள் இதை திருப்பி டைட் பண்ணிங்கன்னா இது இந்த டெலஸ்கோப்பை நல்லா பிடிச்சிக்கும். இப்போ இதை வச்சு நீங்கள் லைட்டாக இப்படியே திருப்பி உங்களுக்கு ஐபீஸுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த அடாப்டரை நம்ம ஃபோனோட செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டெலஸ்கோப்பில் ரவுண்டாக தெரியுது பாருங்கள். இப்போ மூணு சன்னெல்லாம் நீங்கள் அதை வச்சு நல்லா பார்க்கலாம். ஆனால் சன்னை மட்டும் நீங்கள் வெறும் கண்ணில் பார்க்காதீங்க. இப்போ இதை வச்சு எடுத்த சாம்பிள்ஸாக நான் என்னோடய சயின்ஸ் வெரின் அந்த சேனலில் நான் போடுறேன் கூடிய சீக்கிரம். தேங்க்யூ.